மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது இன்சைட் இந்தியா. தொகுத்து வழங்குவது நான் மஞ்சுளா கோவிந்தன். 13 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக இப்போ இடைத்தேர்தலை சந்திக்க போறாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். கடந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் இடைத்தேர்தலில் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருந்தவங்க தான் பாமக. ஆனால் இப்போ நடக்க போகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜூன் 10ஆம் தேதி இவங்க களமிறங்க போகிறாங்க. கடைசியாக 2010ஆம் ஆண்டில் பெண்ணகரம் இடைத்தேர்தலில் களமிறங்கினாங்க பாமக. களமிறங்கினதோட மட்டும் இல்லாமல் பெண்ணகரம் எங்களது கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் இவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிச்சு. அந்த தேர்தலில் திமுகவை சார்பில் போட்டியிட்ட இன்பசேகரன் அவர்கள் 71,000 வாக்குகளுக்கும் மேலாக பெற்று முன்னிலையை வகிச்சார். ஆனால் பாமக தலைமையில் போட்டியிட்ட ஜி கே மணி அவர்களின் மகனான தமிழ்குமரன் அவர்கள் 41,000 வாக்குகள் மட்டுமே அங்கு பெற்றிருந்தார். 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் 23 சட்டத்தொகுதிகளுக்கும் சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அப்போ அதிமுகவுக்கு ஆதரவா நின்ன பாமக வெற்றியும் அடைஞ்சாங்க. ஆனா 2016ஆம் ஆண்டுல தனியா நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நின்ன பாமக அங்க தோல்வியைதான் சந்திச்சாங்க. அதன் பிறகு விக்கிரவாண்டி தொகுதியிலுமே 2 முறை இடைத்தேர்தல் வந்த நிலையில பாமக அங்க தோல்வியைதான் சந்திச்சாங்க. இப்படி பல முறை இவங்களுக்கு இடைத்தேர்தல் ஒரு கசக்கும் கனியாவே தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் பாமகவோட சின்னம் மாம்பழமா இருந்தாலுமே கூட தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியை இது வழங்கினது கிடையாது. இப்போ 2024ல் நடந்த சட்டமன்ற தேர்தலையுமே பாஜக கூட்டணியில பாமக 10 தொகுதிகளில் நின்னாங்க. இதுல பாமக தலைவரான அன்புமணியோட மனைவி சௌமியா அவர்கள் தர்மபுரி தொகுதியில நின்னாங்க. அவங்களுமே இந்த தேர்தல தோல்வியை தான் தழுவினாங்க. இந்த சமயத்துல இவங்களுடைய வாக்கு சதவிகிதம் 4.4% குறைஞ்சு இவங்களுடைய கட்சியின் சின்னத்தையே பறிபோகிற நிலைமையில தான் இருந்துச்சு. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக தான் இவங்க தேர்தல் ஆணையத்திடம் எங்க சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கடிதத்தையும் முன் வச்சிருக்காங்க. தொடர் தோல்விகள் ஏற்பட்டு வந்த நிலையில இவங்களுடைய வாக்கு சதவீதம் 4.4% குறைஞ்சிருக்கு. இந்த நிலைமையில இவங்களுடைய சின்னம் பறிபோகிற நிலைமையில தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ நடக்கவிருக்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக எங்களுடைய சின்னத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்காங்க பாமக. விக்கிரவாண்டி தொகுதியை பார்த்த வரைக்கும் ஜாதிய வாக்குகளை அடிப்படையா வச்சுதான் பாமக அங்க களம் இறங்கியிருக்காங்க. ஆனா இது எதிர்கட்சிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா திமுக சார்பில் களமிறங்குற வேட்பாளரும் சரி, நாம் தமிழர் கட்சியின் சார்பா களமிறங்குற வேட்பாளரும் சரி, இவங்க 2 பேருமே அதே ஜாதிய பின்புலத்தை சார்ந்தவங்க தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரின் வாக்கானது இவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். எப்படி பார்த்தாலும் பாமகவினுடைய நிலை யானை தேய்ந்து எறும்பான கதை அது போலதான் இருக்கு. இந்த நிலைமையில தான் இவங்க 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல களமிறங்குறாங்க. இவங்களுடைய இந்த முடிவானது அந்த கட்சிக்கு சாதகமா இருக்கா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு முன்னேற்றத்தையாச்சும் வழங்குதா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி. டேஸ்ட் டெய்லி.